எங்கள் தாய்மொழி தமிழ். உலகத்தில் முதலும் மூத்த மொழியும் தமிழ் தான். தமிழ் வழியாக நாங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்தி அப்படின்ற மொழியை நாங்கள் கற்றுக்குவோம், ஆனால் இந்தி திணிப்பு அப்படின்றத எப்பயுமே எதிர்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை எதுக்கு பேசணும் அப்படின்னா, செப்டம்பர் 14, ஸோ வருட வருடம் ஹிந்தி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஹிந்தி தினத்தப்ப அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி சொல்கிறாரு, ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ட்வீட் போடுறாரு. அவர் போட்டது எல்லாமே ஹிந்தியில் தான், பட் என்ன அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு அடையாள மொழி வேணும், அது ஹிந்தி தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா ஹிந்தின்ற மொழியை தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு, இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஹிந்தியோட உபயோகத்தை அதிகப்படுத்த வேணும், பாபு மற்றும் இந்தியாவுடைய அயன்மேன் சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய கனவையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பின்னாடி எல்லா மக்களுக்கும் நிறையா கேள்விகள் வரும். இந்த அமித்ஷா அப்படின்ற ஒருத்தவர் மட்டும்தான் இது நாள் வரைக்கும் ஹிந்திக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரா, இல்லை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஹிந்திக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க? உலகத்தோட முதல் மொழி மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறோம், பட் ஏன் தமிழ் அப்படின்ற ஒரு மொழி இன்ன வரைக்கும் அதிக நபர்களால் பேசப்படாமல் இருக்குது? இந்த ஹிந்தின்ற மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் அதிகமாக பேசுகிற மொழியில் 3வது இடத்துல இருக்குது. அப்போ தமிழுடைய வளர்ச்சி எதனால் தடைபடுச்சு, இந்த ஹிந்தி மொழியுடைய வளர்ச்சி எதனால் அதிகமாச்சு அப்படின்றத பார்க்கலாம். இதை மற்ற நபர்கள் சொன்னார் அப்படின்னா சாதாரணமாக எடுத்துக்கிறலாம், பட் ஒரு ஹோம் மினிஸ்டர்னு சொல்கிறவரால் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஸோ அவரால் இந்த மொழிகளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா அமித்ஷா 18ஆம் தேதியும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்து ஹிந்தி திணிப்பு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஸோ நிறையா விஷயங்கள் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டை வச்சு ஞாபகத்துக்கு வருது. ஸோ 1937 ராஜாஜி பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸில் முத பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியில் இங்கே சென்னையில் வர்றாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இங்கே இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸோ நார்த்து ஸ்டேட்டில் பேசப்படுற மொழியான ஹிந்தியை வந்து கற்றுக்கிறணும். ஸோ அப்போ இங்கே இருக்க லோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லா மக்களும் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படித்தோம் அப்படின்னா தான் அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அங்கே வருது. அப்போ இருந்த நீதி கட்சியின் அதுடைய தலைவர் யார் அப்படின்னா நம்ம ஈவேரா. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டினியூஸாக பண்ணுறாரு. ஸோ ஒரு 2 வருஷம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக 1939 இந்த காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி வந்து விலகுறாங்க. இது எதுக்காக மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா 2வது உலகப் போரில் இந்தியா வந்து ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ அப்போ இருந்த பார்த்திங்க அப்படின்னா அப்போ திருப்பி பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப ஸோ பிரிட்டிஷில் இருக்கிற எர்க்சின் பிரபு அப்படின்றவர் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றத விலக்கி கொள்கிறாரு. நீங்கள் வந்து ஆப்ஷனலாக படிச்சுக்கிறலாம் ஹிந்தி அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அடுத்த போராட்டம் தமிழ்நாட்டில் எப்போ வருதுன்னா 1950, அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் ஒரு மொழி இந்தியாவில் ஒரு ஆட்சி மொழி அப்படின்ற மாதிரி வேணும், இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹிந்தி அப்படின்ற மொழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ற மொழியும் இந்த பிரிட்டிஷார்களால் நிறையா வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அடுத்த 15 வருஷம் அதாவது 1965 வரைக்கும் ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தின்ற மொழி மட்டும்தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாகவும் நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ நிறையா பிரச்சனைகளுக்கு அப்புறம் 1963 ஜவஹர்லால் நேரு அப்போ இருந்த பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ ஒரு வாய்மொழியாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழியையும் பின்பற்றிக்கலாம், ஹிந்தின்ற மொழியை நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவருடைய பேச்சை யாருமே கேட்கலை. ஸோ ஃபைனலாக 1965 திமுக ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மக்களை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கருப்பு தினமாக வந்து அப்போ வர்ற வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அனுசரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி அப்போ இருக்க பிரதமர் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாரு, நாங்கள் வந்து ஹிந்தின்ற மொழியை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், உங்களுடைய தாய்மொழியிலேயே படிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணனால தான் இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியே அன்னைக்கு வருது. ஸோ அதுடைய ரிசல்ட்டு 1967 டிஎம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் வந்து வின் பண்ணுறாங்க.
இந்த காங்கிரஸ்ன்ற ஆட்சி அன்னைக்கு கலைக்கப்பட்டது தான். ஸோ இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே 1967 சென்ட்ரலில் வர்ற காங்கிரஸ் திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் காங்கிரஸ் வர்றாங்க. ஸோ அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாகவே ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாரு. ஸோ ஹிந்தி மட்டும் கிடையாது, சாரி, அதோட சேர்த்து அவங்களுடைய தாய்மொழியிலேயே படிச்சுக்கிறலாம், ஹிந்தியை வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. ஸோ இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் பங்களாதேஷுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1971 பங்களாதேஷ் அப்படின்ற நாடு பிரிக்கப்பட்டதே இந்த மொழி பிரச்சனைனால தான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய மொழியான உருது தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அப்படின்னா இது வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. இந்த மொழிப்போர் அப்படின்றது உருவாகி தான் இந்த பங்களாதேஷ் அப்படின்ற நாடு, எங்களுடைய மொழி பெங்காலி தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு தனி நாடாக பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் இந்த பங்களாதேஷ் அப்படின்ற நாடு உருவாகுது. ஸோ இதே விஷயந்தான், இந்த மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொட்டாங்க அப்படின்னா கட்டாயம் தனி நாடு அப்படின்ற ஒரு கோரிக்கை வெகுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தமிழ் வந்து ஏன் வளர்ச்சி பெறலை அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறணும், இந்த மொழி அப்படின்றது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது கிடையாது. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா நபர்களுமே தமிழ் பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், தமிழ் மக்கள்னு சொல்லக்கூடிய ஹிந்து பீப்புளாக இருக்கட்டும், ஸோ எல்லா நபர்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை பரவலாக வந்து பேசக்கூடியவர்கள். ஸோ அன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழ் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ அப்போ இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஐடென்டிட்டி வேணும்ட்டு ஒரு குரூப் குரூப்பாக வாழ்கிற மக்கள், ஸோ தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை பேஸ் மொழியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ட்டு ஸோ நிறையா மொழிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த தமிழ் ப்ளஸ் சான்ஸ்கிரிட், அதாவது சான்ஸ்கிரிட்லேயே ரெண்டு இருக்குது, பிராமின்ஸ் யூஸ் பண்ணுறது, புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறது, தமிழ் ப்ளஸ் சான்ஸ்கிரிட் இந்த பிராமின்ஸ் யூஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே சேர்ந்து தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் இந்த லாங்குவேஜ் ஃபுல்லாமே வந்துச்சு. நீங்கள் தமிழுடைய 1, 2, 3 நீங்கள் தெலுங்கு மற்ற மலையாளம் எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே புரியும், இந்த சான்ஸ்கிரிட் அப்படின்ற லாங்குவேஜை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் தமிழ்ன்ற மொழி தனியாக வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் பலி ப்ளஸ் இந்த சான்ஸ்கிரிட் புத்திசம் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த மொழி மூணையும் சேர்த்தா மட்டும்தான் இந்த சிங்களீஸ் அப்படின்ட்டு சிங்களர்கள் யூஸ் பண்ணுற மொழி வந்து இதிலிருந்து வருது. தமிழை அஃபீஷியலாக வச்சுருக்க நாடுகள் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி ஒரு அஃபீஷியலாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அடுத்ததாக சிங்கப்பூரில் வந்து தமிழை வந்து ஒரு ஆட்சி மொழியாகவே வச்சுருக்காங்க. இது தவிர நிறைய நாடுகளில் தமிழ் மொழி பேசுகிற மக்கள் நிறையா நபர்கள் இருக்காங்க. பட் இதுவே ஹிந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை தவிர்த்து எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தின்ற விஷயம் வந்து எந்த ஒரு நாட்டுமே அங்கீகரிக்கப்படாத ஒரு மொழின்னு தான் சொல்ல முடியும். இந்தளவு தமிழ் மொழிக்கு அப்படின்ட்டு ஸோ நிறைய பெருமைகள் வந்து இருக்குது. இந்த ஹிந்தி மொழி எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஹிந்தி மொழி ஒரு கரெக்டான மொழினே சொல்ல முடியாது. ஹிந்தி மொழி உருவானது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சு. ஸோ இதை வந்து நிறையா மொழிகள்லேருந்து ஒரு எடுக்கப்பட்ட மொழியாக தான் பேசப்படுறாங்க. இந்த மொழி மெயினாக பேசப்பட்டது இல்லை தொடங்கினது எங்கேருந்து அப்படின்னு பார்க்குறோன்னா, டெல்லி பக்கத்தில் இருக்க இண்டஸ் ரிவர் பக்கத்தில் இருந்து தான் இந்த மொழியை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் தான் பேசுகிறாங்க, பட் அதுவும் ஹிந்தி அப்படின்ற மொழி கிடையாது. ஸோ வேறு மொழிகளை பேசுகிறாங்க, வெவ்வேறு மொழிகளுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிந்தி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் முகலாயருடைய படையெடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி இந்த மாதிரி ஏரியாக்களில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மொழியும் கலந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஹிந்தி அப்படின்ற மொழி வந்து பேசப்படுது. ஸோ இது ஒரு காலம் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஆங்கிலேயர் ஆட்சியில் அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு மொழி, அவங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ், ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மொழிகள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ ஒரு காமனான மொழி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்தி அப்படின்ற மொழியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இது நாளடைவில் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிந்தி மொழியுடைய சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோமே, அவர் நினச்சா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு சாதாரணமாக சொன்ன விஷயம், ஸோ இவ்வளோ தூரம் பேசக்கூடியதற்கு காரணம் இந்த ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு முக்கியமான பொறுப்புகள் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்கும். ஒன்று இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது உள்நாட்டுடைய பாதுகாப்பு. ஸோ உள்நாட்டு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நம்மளுடைய உள்நாடு அப்படின்னு சொல்கிறப்ப
அந்த போலீஸ் ஃபோர்ஸ், போலீஸ்ன்றது நார்மல் நம்மளுடைய போலீஸ்லேருந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் முதற்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு கலவரம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோம் மினிஸ்டர் யூஸ் பண்ணுவார். உதாரணத்துக்கு இன்றைக்கி காஷ்மீரில் இருக்கக்கூடியதும் ஸோ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஸோ இரண்டாவது விஷயம் டொமஸ்டிக் பாலிசி அப்படின்றத அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இந்த டொமஸ்டிக் பாலிசி அப்படின்றது ஃபாரின் பாலிசிக்கு தவிர்த்து வேறது. ஸோ அந்த டொமஸ்டிக் பாலிசியில் என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரம், படிப்பு, தனி மனிதனுடைய ஹெல்த்து, ஸோ இது தவிர லா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறது குறைக்கிறது, சோசியல் வெல்ஃபேரு, ஸோ இது தவிர தனி மனிதனுடைய பாதுகாப்பு, அவருடைய ரைட்ஸ், எல்லா விஷயமுமே அந்த ஹோம் மினிஸ்டருடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அவர் நினச்சாரு அப்படின்னா இந்த எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் ஸோ இந்திய வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் வந்து திணிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த திங்கிங் வந்து மேல் வரைக்கும் வந்து வராது. ஸோ கட்டாயம் உங்களால் முடிஞ்ச எதிர்ப்பை நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அந்த திங்கிங்கிறது வராது. ஸோ இதுக்கப்புறம் நிறையா லீடர்ஸ் வந்து நிறைய எதிர்ப்பு தெரிவித்த பின்னாடி, ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நேற்று அப்படின்னு சொல்கிறது பதினேழு அமித்ஷா பார்த்திங்க அப்படின்னா இது அவர் சொன்னதுக்கு மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதாவது தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நானும் வந்து ஒரு குஜராத்தி தான். ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழியில் படிக்கிறப்ப அவங்களுடைய அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வளரும். பட் இந்தியாவுக்கு அப்படின்றது ஒரு மொழி வேணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழியிலேயே படிச்சுக்கிறலாம், பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் இருக்குது, இரண்டாவதாக ஒரு மொழி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஹிந்தி மொழியை கற்றுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,